மத் குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத பூத புராதரக் கை கதீக்கே कृतिशरसि विदीप्ते श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीरामानुजपादाब्जचञ्चरीकायतान्तरं दयापालमुनिं वन्दे दयाकल्लोलमालिनं श्रीरामानुजरुडे शिष्यर अरुणा ब्रमालम्बरुमानार् நாம் சம்பிரதாயத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய எல்லாம் அற்புதமான தமிழ் பாசுரங்களாக அருளிச்செய்ய திருவள்ளம் பற்றி அருளி செய்த திவ்ய பிரபந்தம் தான் ஞானசாரம் என்கிற பிரபந்தம் இதிலே ஸ்ரீவைஷ்ணவ அடியவர்களுடைய எல்லாம் முதலிலே பல பல பாசுரங்களிலே தெரிவித்து வருகிறார் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருப்பார்கள் அவர்களுடைய இலக்கணங்கள் என்ன என்பதையெல்லாம் பலவிதமாக தெரிவித்து வருகிறார் அதிலே இப்பொழுது பத்தொன்பதாவது பாசுரம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது இந்த பத்தொன்பதாவது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு எப்பொழுது பரமபதம் கிடைக்கும் என்றால் பற்று அற்றது பற்றெனில் உற்றது வீடு என்று நம்மாழ்வார் திருவாயுமொழியிலே அருளி செய்தார் அந்த கருத்தை விவரிக்கிறார் இந்த பத்தொன்பதாவது பாசுரத்தில் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே எல்லாம் இருக்கக்கூடிய பற்றுகள் அதிலே ஒரு ஆசை இருக்கிறது அல்லவா அதெல்லாம் அற்று எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே ஈடுபாடு உண்டாகிவிட்டதானால் நிச்சயமாக நமக்கு பேரு கிட்டிவிடும் அந்த பரமபதம் கிட்டிவிடும் என்று அதை சொல்லுகிறார் அற்றது எனில் உயிர் வீடு உற்றது என்று ஆத்மா மோட்சத்தை அடைகிறது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார் இந்த பத்தொன்பதாவது பாசுரத்திலே நல்ல புதல் மனையாள் நவையில் கிளை இல்லம் நிலம் மாடு இவை அனைத்தும் தோற்றி எரிதியில் சுடுமேல் அவர்க்கு எளிதாம் ஏத்தரும் வைகுந்தத்து இருப்பு இந்த உலக விஷயங்கள் அனைத்தும் ஒருத்தனுக்கு நெருப்பு போலே சுடவுவிடும் என்கிறார் ஐயோ நெருப்பு நடுவிலே ஒருத்தன் இருந்தால் ஐயோ இந்த நெருப்பு நடுவில் இருந்து எப்பொழுது வெளியிலே போகப் போகிறோம் என்று சுற்றிலும் நெருப்பு இருந்தால் அவன் எப்படி நினைப்பானோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற இருப்பை ஒருத்தன் நினைத்தானால் அவனுக்கு பரமபுதம் ஏறுவது மிக எளிது என்கிற சீக்கிரமாகவே அவன் விரைவாகவே எம்பெருமானுடைய அந்த இருப்பிடத்தை அடைந்து விடலாம் என்று சொல்லுகின்றார் அது யார் யாரை விட வேணும் அதாவது எம்பெருமானை பற்றுகின்ற பொழுது என்ன சொல்லியிருக்கிறது என்னால் சாஸ்திரங்களிலே அப்படி சொல்லியிருக்கிறது பிதரம் மாதரந்தாரான் தாரான் புத்ரான் பந்தூன் சகீன் குரூனு ரத்னானி தனதான்யானி கேத்திராணி ச சர்வதர்மாஞ்ச சந்தியஜ்ய இவை அனைத்தையும் விட்டு அதில் இருக்கிற ஆசைகளெல்லாம் விட்டு என்ன ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஆசை விடுவதில்லையே என்று கேட்டால் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கிற காரணத்தினாலே சில பற்றுதல் நமக்கு ஏற்படத்தான் ஏற்படுகிறது ஆனாலும் அந்த பற்றுதல் என்கிறது ஒட்டற்று இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதாவது வரை ஏதோ இருக்கிறோம் ஆனால் அதற்காக அதையே எல்லாமுமாக கொண்டிருக்கக்கூடாது கூடாது என்று நாம் அப்படி பொருள் கொள்ளலாம் என்ன காட்டுகிறார் பாருங்க யார் யாரை விட வேணும் என்றால் நல்ல புதல்வர் சில பேர் கெட்ட புதல்வர்கள் என்றால் அவர்களோடு தொடர்பில்லை என்று விட்டு விடுவார்கள் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் நல்ல புதல்வரையும் விட்டுவிட வேண்டும் நல்ல புதல்வர் மனையாள் அந்த புதல்வரை பெறுவதற்கும் காரணமாய் அமைந்தவள் யார் என்னால் அவள் மனைவி தானே அவளையும் விட்டுவிட வேணுமா அதுக்கு மேலே அப்படிப்பட்ட நல்ல மனைவி அடைவதற்கு யார் காரணம் என்று கேட்டால் நவையில் கிளை குற்றமில்லாத ஒரு பிறப்பு நல்ல உயர்ந்த குடியிலே பிறந்திருக்கிறான் நல்ல உயர்ந்த செல்வ செழி போடு இருக்கிறான் என்றால் தானே இவனுக்கு ஒரு மனையாள் வந்து சேர்கிறாள் ஆக இந்த மனை அதாவது புதல்வர் புதல்வருக்கு காரணமான மனையாள் மனையாளை அடைவதற்கு காரணமான நவையில் கிளை குற்றமே இல்லாத அந்த கிளை அதற்கு மேலே இவர்களோடு இருக்கக்கூடிய இடமதி இல்லம் அவனுடைய வீடு நிலம் அந்த வீட்டு அதாவது வீட்டிலே இருந்து கொண்டு அவன் பழைக்கின்ற வழி நிலம் அந்த காலத்திலே நிறைய நிலம் வைத்திருப்பார்கள் அதற்கு மேலே மாடு மாடு என்றால் செல்வம் மாடு என்கிறது நாம் ஏதோ பசுமாடு என்று கூட சொல்லிவிடலாம் ஆனால் அதல்ல மாடு என்பதற்கு அது மாடு பொன் பக்கம் செல்வம் என்று நிகண்டு சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே மாடு என்பதற்கு பல பொருள்கள் உண்டு அதில் பொன் என்று ஒரு பொருள் பக்கம் என்று ஒரு பொருள் செல்வம் என்று ஒரு பொருள் என்று பொன் செல்வம் கிட்டத்தட்ட இரண்டு ஒன்று தான் இந்த பக்கம் என்கிறது நாம் சொல்லுவதில்லையா தலை மாடு கால் மாடு என்று சொன்னால் அப்பொழுது தலைப்பக்கம் கால் பக்கம் என்று கொள்ளுகிறோமே ஆஹா மாடு என்கிற சொல்லுக்கு பல பொருள் உண்டு அதில் செல்வம் என்ற பொருள் அது ரொம்ப ஆச்சரியமாக வடமொழியிலே பசுகு என்று ஒரு சொல் உண்டு அந்த பசு என்கிற சொல்லுக்கம் செல்வம் என்று பொருள் உண்டு ஆஹா தமிழிலே நாம் மாடு என்று சொன்னால் அது செல்வம் என்று சொல்லுகிறோம் ஆஹா இப்படி நல்ல புதல்வர் மனையாள் நவையில் கிளை இல்லம் மாடு என்று இவை அனைத்தும் ஒருத்தனுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டால் அல்லல் தோற்றி எல்லாம் அல்லல் அல்லல் என்னால் என்ன நம்மை துன்புறுத்துவதற்காக வந்திருப்பவை இவை எப்படி துன்புறுத்துகின்றனா இவற்றிலே நமக்கு ஒரு ஆசையை பற்றை விளைத்து நம்மை பரமபோதும் போகப்பட்டாமல் தடுக்கிறவைகளே தான் ஆயினாலே இவர்கள் நம்மை துன்புறுத்துவதற்காக வந்தவை என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும் நாம் அதைத்தான் சொல்றேன் அல்லலனத்தோற்றி அது எரி தீயில் சுடுமேல் எரிகின்ற தீயைக் காட்டிலும் அது மிகவும் சுடுவது போல இவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டால் அப்பொழுது அவர்க்கு எளிதாம் ஏற்றரும் வைகுந்தத்து இருப்பு அவர்களுக்குத்தான் அந்த ஏறுவதற்கு மிகவும் அரிதான வைகுந்தத்தில் இருக்கிற இருப்பு இருக்கிறதே அது அவர்களுக்குத்தான் ரசிக்கும் ஆக எம்பெருமானை சரணம் பத்துகிற பொழுது இந்த விஷயங்களிலெல்லாம் பற்றை வைத்து கொண்டு சரணம் பற்றுவதல்ல பின் எப்படி நான் பற்று அற்றது பற்றற்றவனாய் போய் இவன் பற்ற வேண்டும் அதாவது பற்றற்று பற்றற்றான் தாளை பற்று என்றெல்லாம் அப்படி சொல்கிறார்களே அப்படி இவன் என்ன பண்ண வேணும் எம்பெருமானுடைய திருவிடுகளை அப்படி பற்று அற்றவனாக இவன் வேணும் என்கிற அந்த உயர்ந்த கருத்தை அதாவது எம்பெருமானுடைய உயர்ந்த அடியவர்களாயிருந்தால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று இதையும் அடியவர்களுடைய இலக்கணமாகவே நாம் கொள்ளலாம் விபீஷணன் ராமபிரானுடைய திருவிடுகளிலே வந்து சரணம் புகுந்த பொழுது தெக்வா புத்திராம்ச தாராம்ச ரத்னா கஷேத்ராணி கிருகாணிச்ச ரத்னானி தன என்று எல்லாவற்றையும் விட்டு எம்பெருமானுடைய திருவிடிகளிலே வந்து சரணம் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நாம் இங்கே கருத்தில் கொள்ளலாம் ஆகினாலே எல்லாவற்றிலும் பற்றுவிட்டு எம்பெருமானிடத்திலே நாம் நம்முடைய பற்றை வைக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த பாசுரத்திலே தெரிவித்தார் அதற்கு அடுத்த பாசுரத்திலே மிக அழகாக ஒரு கருத்தை நமக்கு தெரிவிக்கிறார் என்ன தெரிவிக்கிறார் எல்லாவற்றிலும் பற்றை அறுப்பது என்கிறது இந்த உலகத்திலே கஷ்டம்தான் நமக்கு பல விஷயங்களிலே உலகத்தில் ஆசை உண்டாகிறது இதை அடைய வேணும் அதை அடைய வேணும் அதை அடைய வேணும் இதில் இன்னும் என்ன செய்கிறோம் என்றால் இதெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்கு எம்பெருமானிடத்திலேயே போய் கேட்குறோம் நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நாம் கேட்குறோம் பகவானிடத்தில் போய் கேட்கிறோம் உடனே பகவான் அவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்து விடுகிறானா என்றால் நாம் கேட்டது அனைத்தையும் பகவான் கொடுப்பதில்லை இல்லையா எத்தனையோ பேர் எத்தனையோ பிரார்த்தித்து கொள்ளுகிறார்கள் பிரார்த்தித்து கொண்ட உடனே அவர்களுக்கு கிடைத்து விடுகிறதா என்றால் கிடைப்பதில்லை ஆனால் பகவானோ தன்னுடைய அடியவர்களிடத்தில் மிக மிக அன்பு உடையவன் என்று சொல்லுகிறீர்கள் அப்படி இருக்கிற பொழுதோ மிக்க அன்பு உடையவனாயிருந்தால் நான் கேட்டதை ஏன் அவன் கொடுக்கவில்லை என்ற சந்தேகம் எல்லாருக்கும் எழுகிறது அல்லவா நான் போய் எப்பெருமா பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணி கொள்கிறோம் எனக்கு இது வேண்டும் நீ கொடு என்று கேட்கிறோம் ஏன் அவன் கொடுப்பதில்லை என்றால் அப்படி கொடுக்காததற்கும் ஒரு காரணம் உண்டு என்ன காரணம்னா உங்களிடத்துல மிக்க அன்பு தான் அவன் அதை கொடுக்கவில்லை என்று இது என்ன விபரீதமாக இருக்கிறது என்னிடத்துல அன்பு இருந்தால் நான் கேட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டாமோ அவன் அவன் எப்பொழுது நான் கேட்டதை கொடுக்கவில்லையோ அப்பொழுது என்னிடத்திலே அன்பில்லை என்று தானே பொருள் அவனுக்கு என்னால் இல்லை இல்லை உங்களிடத்திலே மிக மிக அன்பு உடையவன் தான் நீங்கள் கேட்டதை எல்லாம் அவன் கொடுக்கவில்லை என்று அது ஒரு உதாரணத்தோடு மிக அழகாக தெரிவிக்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அனைவரும் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டிய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய இது விருப்புரினும் தொண்டற்கு வேண்டும் இதமல்லால் திருப்பொறிந்த அருள் செய்யான் நெருப்பை விடாதே குழவி விழபரிந்தினாலும் தடாதே ஒழியுமோ தாயி விருப்புரினும் தொண்டர்க்கு தொண்டர்கள் என்ன பண்ணுகிறார்கள் ஏதோ சிலவற்றை விருப்பு விரும்புகிறார்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் எனக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று வைத்துக் ஆனால் பகவான் என்ன பண்ணுவான்னு கேட்டா தொண்டர்க்கு வேண்டும் இதமல்லால் இதத்தைச் செய்வானே தவிர அதாவது இவனுக்கு எதை கொடுத்தால் அது இவனுக்கு நன்மை பயக்கும் என்பதை ஆராயக்கூடியவன் அவன் தான் இப்போ நாம் நமக்கு ஒரு விஷயம் வேணும் என்று ஆசைப்படுகிறோம் அது நமக்கு கிடைப்பதனாலே நமக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா என்பது நமக்கு தெரியாது அது யாருக்கு தெரியும் என்னால் அவனுக்குத்தான் பகவானுக்குத்தான் தெரியும் ஓ சொல்லுகிறோம் ஏதோ நமக்கு ஒரு வாகனம் ஒரு வண்டி வாங்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது அதற்கு வேண்டிய வசதி இல்லை பகவானத்தில் போய் பிரார்த்தித்துக் கொடுக்குறோம் இந்த வண்டி எனக்கு அவசியம் வேணும் இதனை அவசியம் எனக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் கேட்குறோம் ஆனால் அந்த வண்டி நம்மளால் வாங்க முடியலை ஏன் வாங்க முடியலன்னா நமக்கு பகவான் அருள் புரியவில்லை என்று நினைத்து விடுகிறோம் அவனால் இதை கூட தர முடியலை நமக்கு என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த வண்டியிலே இவன் சென்றால் இவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்கிறது அவனுக்கு தெரிந்திருக்கலாம் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு இப்படித்தான் ஏதோ ஒரு வெளியூர் பிரயாணம் செய்கிறோம் அதுக்கு பயணச்சீட்டு வாங்க வேண்டும் ஒரு வண்டியில் பயணச்சீட்டு கிடைக்கவில்லை உடனே பகவானிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எனக்கு பயணச்சீட்டு கிடைப்பதற்கு நீ தான் அருள் புரிய வேண்டும் என்று ஆனாலும் கூட கிடைக்கவில்லை அவனுக்கு உடனே இந்த பயணச்சீட்டை கூட எம்பெருமான் பகவான் நமக்கு கொடுக்கவில்லையே இடத்துல அவனுக்கு அன்பில்லையோ என்று நினைத்து விடுகிறோம் ஆனால் மறுநாள் காலை எழுந்து அவன் செய்தித்தாளை படிக்கிற பொழுது பார்த்தால் இவன் எந்த வண்டியிலே போக வேண்டும் என்று நினைத்தானோ அந்த வண்டி ஏதோ ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டு அதில் இருந்தவர்களெல்லாம் உயிர் விட்டு விட்டார்கள் உயிரிழந்தார்கள் என்று இவன் வாசித்தானால் அழடா நல்ல வேலை நமக்கு பயணச்சீட்டு கிடைக்கவில்லை என்று அப்பொழுது தெரிந்து கொள்கிறான் ஆக பயணச்சீட்டு கிடைத்திருந்தால் இவனும் அதில் போயிருப்பான் அல்லவா ஆகினாலே ப அது ஆசைப்படுகிற பொழுதோ அது இவனுக்கு நன்மை விளைக்குமா தீமை விளைக்குமா என்பது இவனுக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் பகவானுக்கு தெரியுமா இவன் ஆசைப்பட்டாலும் கூட இவனுக்கு நன்மை இருந்தால் மட்டுமே அவற்றை கொடுப்பானே தவிர இவன் ஆசைப்படுவது இவனுக்கு நன்மை செய்வதை தடுக்குமானால் நிச்சயமாக அவற்றை கொடுக்க மாட்டான் என்று அதைத்தான் தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே அருளாள பெருமான பெருமானார் விருப்புறினும் தொண்டர்க்கு வேண்டும் இதமல்லால் திருப்பொழிந்த மார்பன் அருள் செய்யான் தொண்டருக்கு வேண்டும் இதம் என்னால் தொண்டர்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்வானே தவிர மற்றொன்றை செய்ய மாட்டான் ஆனால் இவர்கள் கேட்கிறார்களே என்று சொன்னால் அவர்கள் அறியாமல் கேட்கிறார்கள் அதனால் கொடுத்து விட முடியுமா அவனுக்கு அன்பில்லை என்று ஆகிவிடாதோ என்று கேட்டால் உடனே ஒரு உதாரணம் சொல்லுகிறார் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை தாயின் தாயினிடத்தில் போய் அம்மா என்னுடைய கையிலே சற்று நெருப்பை எடுத்து வை நான் அதோடு சிறிது சிறிது நேரம் விளையாட வேண்டும் என்று கேட்கிறது அந்த குழந்தை அது நெருப்பு என்றால் ஏதோ ஒரு பழம் போல என்று நினைத்து அந்த நெருப்பை என்னுடைய கையிலே வை நான் விளையாட வேண்டும் என்று கேட்கிறது குழந்தை எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அன்பு தான் தாயார் அப்படிப்பட்ட தாயார் குழந்தை நெருப்பை கேட்டுதுன்னா கையில் எடுத்து கொடுத்துருவாளா இந்த வைத்துக்கொள் என்று இவ்வளவு நெருப்பை எடுத்து கையிலே வைப்பாளா அந்த நெருப்பை வைத்தால் அதற்கு என்ன ஆகும் அதனால விளைவுகள் என்ன என்கிறது தெரியாமல் குழந்தை கழுத்தறபடியினாலே என்ன பண்ணுகிறாள் தாயார் நெருப்பை எல்லாம் வைத்து கொண்டு விளையாடக்கூடாது போ அப்பாலு என்று இன்னும் சொல்லப்போனால் ஒரு அடி கொடுத்து கூட அந்த குழந்தையை தள்ளி வைப்பாள் அந்த நெருப்பினிடத்திலிருந்து அகற்றி வைப்பாள் அல்லவா அது போலத்தான் பகவானும் என்று அதைத்தான் சொல்கிற நெருப்பை விடாதே குழவி விழபருந்தினாலும் நெருப்பு பார்க்கிற பொழுது அப்படியே இருக்கிறது அதை விடாதே குழவி அந்த குழந்தையானது அதில் போய் விழ வேண்டும் என்று நினைக்கிறது நெருப்பிலே விழுந்து நாம் ஆனந்தமாக இருக்கணும் என்று குழந்தை நினைக்கிறது ஆனால் நெருப்பிலே விழுந்தால் அது ஆனந்தமாக இருக்க முடியாது என்கிறது குழந்தைக்கு தெரியாது தாய்க்குத்தானே தெரியும் அப்பொழுது தாயா என்ன பண்ணுவாள் தடாதே ஒழியுமோ தாய் தடுக்காமல் இருப்பாளா என்ன அந்த தாய் நிச்சயமாக தடுத்துத்தானே தீருவாள் அதுபோல இந்த அடியவனும் ஏதோ தனக்கு வேண்டாத ஒரு வஸ்துவ ஆசைப்பட்டு அதிலே விழுந்தானால் ஆசைப்பட்டு விழுந்தானானால் எனக்கு செல்வம் வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று விழுந்தானானால் ஏன் எம்பருமானதை தடுக்கிறான் கொடுப்பதில்லை என்றால் எப்படி தாயானவள் குழந்தையினருக்கு குழந்தைக்கு நெருப்பை கொடுக்காமல் விளக்குகிறாளோ அவருக்கு தீங்கு செய்யும் என்று அதுபோல எம்பெருமானும் அளவற்ற செல்வம் வந்தால் அது இவனுக்கு தீங்க விளைவித்து விடும் செல்வம் கூட அளவோடு இருந்தால் அந்த செல்வம் நம்மை காக்கும் அளவற்ற செல்வம் கிடைத்து விட்டால் அந்த செல்வத்தை நான் தான் காக்க வேண்டும் ஐயோ இது தொலைந்து போகாமல் இருக்க வேண்டுமே அரசாங்கம் வந்து பிடுங்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமே திருடன் வந்து எடுத்துக்கொண்டு போகாமல் இருக்க வேண்டுமே என்று அதற்கு இவன் காவல் செய்வதற்கே நேரம் சரியாகிவிடும் ஆயினாலே இவனுக்கு வேண்டாத வஸ்துவை விளக்குகிறான் பகவான் என்று இந்த பாசுரத்திலே மிக அழகாக அருளாள பெருமாள் மருமானார் காட்டி அருளினார் தொடர்ந்து அனுபவிப்போம் சிறிய கல்யாணி கல்யாண நிதையே நிதையே

सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ